வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று பௌதிகவியல் பாடப்பிறப்பிலே வேலை பற்றி கற்க உள்ளோம். அந்த வகையிலே வேலை ஒன்றை நாம் செய்யும் போது விசை ஒன்றை பயன்படுத்த வேண்டும் என்பதையும், அதன்போது அப்பொருள் அவ்விசையின் திசையிலே அசையும் என்பதையும் நாம் அறிந்துள்ளோம். இவ்வலகை நாம் கற்பதன் மூலம் வேலை பற்றிய எண்ணக்கருவையும், வேலை சமன் விசை தர விசையின் திசையில் பிரயோக புள்ளி அசைந்த தூரம் என்பதையும், வேலையின் சர்வதேச அலகு ஜூல் என்பதையும் அறிந்து கொள்வோம். அன்றாட வாழ்வில் நாம் வேலையில் ஈடுபடும் சந்தர்ப்பம் ஒன்றை படம் காட்டுகிறது. அந்த வகையிலே சந்தர்ப்பமேயில் மனிதர் ஒருவர் புவியீர்ப்புக்கு எதிராக பொருள் ஒன்றை நிலைக்குத்தாக உயர்த்துகின்றார். இதன்போது அப்பொருளின் அமைவில் மாற்றம் ஒன்று ஏற்படுகின்றது. இங்கு சந்தர்ப்பம் பியில் நபர் ஒருவர் பலூன் ஒன்றை அமுக்கும் போது அப்பலூனின் வடிவத்தில் மாற்றம் ஒன்று ஏற்படுகின்றது. இங்கு சந்தர்ப்பம் சியில் துடுப்பை பிரயோகித்து படகை செலுத்தும் போது படகின் அமைவில் மாற்றம் ஒன்று ஏற்படுகிறது. அந்த வகையிலே ஒரு பொருள் மீது பிரயோகிக்கப்படும் விசையினால் அப்பொருளின் அமைவில் அல்லது வடிவத்தில் ஏற்படும் மாற்றமே வேலை ஆகும். அருகிலுள்ள படமானது சம நிறையுடைய இரண்டு பொருட்களை நபர் ஒருவர் குறித்த உயரத்திற்கு உயர்த்துவதை இப்படம் காட்டுகிறது. இங்கு சந்தர்ப்பம் ஏயில் நபர் குறித்த நிறையுடைய பொருளை குறைவளவான உயரத்திற்கே உயர்த்துகிறார். எனினும் சந்தர்ப்பம் பியில் குறித்த நிறையுடைய பொருளை நபர் கூடிய அளவு உயரம் உயர்த்துகின்றார். இங்கு காட்டப்பட்டுள்ள இரு சந்தர்ப்பங்களிலும் வேலை செய்யப்படுகின்றது. ஆனால் சந்தர்ப்பம் ஏயில் உள்ள மனிதனை விட சந்தர்ப்பம் பியில் உள்ள மனிதனே கூடிய வேலை செய்துள்ளான். இதனை நாம் அன்றாட வாழ்வில் காணும்போது குறைந்த ஆழமுடைய கிணற்றிலிருந்து நீர் அள்ளுவதை விட கூடிய ஆழமுடைய கிணற்றிலிருந்து நீர் அள்ளும்போது அதிகமாக களைப்படைவதை உணரலாம். அடுத்து இப்படமானது இரு நபர்களும் ஒரே அளவான உயரத்திற்கே அப்பொருளை உயர்த்துகின்றனர். எனினும் சந்தர்ப்பம் சியில் அம்மனிதன் உயர்த்தும் பொருளின் நிறை குறைவாகும். எனினும் சந்தர்ப்பம் டியில் அந்நபர் உயர்த்தும் பொருளின் நிறை அதிகமாகும். இங்கு காட்டப்பட்டுள்ள இரு சந்தர்ப்பங்களிலும் வேலை செய்யப்படுகின்றது. ஆனால் சந்தர்ப்பம் சியில் உள்ள மனிதனை விட சந்தர்ப்பம் டியில் உள்ள மனிதன் கூடிய வேலை செய்துள்ளான். செய்யப்பட்ட வேலையின் அளவை மதிப்பிடுவதற்கு இரு காரணிகளை கருதுதல் வேண்டும். ஒன்று, பிரயோகிக்கப்பட்ட விசை. இரண்டு, விசையின் திசையில் பிரயோக புள்ளி அசைந்த தூரம். இங்கு பிரயோக புள்ளி எனப்படுவது பொருளின் மீது விசையை பிரயோகிக்கும் அக்குறித்த புள்ளியாகும். எனவே மாணவர்களே, வேலைக்குரிய சமன்பாடாக பிரயோகிக்கப்பட்ட விசையினால் செய்யப்பட்ட வேலை சமன் விசை தர விசையின் திசையில் பிரயோக புள்ளி அசைந்த தூரம் ஆகும். இதனை நாம் குறியீட்டில் குறிக்கும்போது W சமன் F தர டி என காட்டலாம். வேலைக்குரிய அலகை நாம் கருதும் போது விசையின் அலகு நியூட்டன் கேபிட்டல் N அலகிலும், பிரயோக புள்ளி அசைந்த தூரத்தின் அலகு சிமோலெம் அலகிலும் காட்டப்படும். ஆகவே வேலைக்குரிய சமன்பாடானது F தர D என குறிக்கப்படும். ஆகவே வேலையின் அலகானது நியூட்டன் தர மீட்டர் ஆகும். ஆகவே வேலையின் அலகு நியூட்டன் மீட்டர் அல்லது வேலைக்குரிய சர்வதேச அலகு ஜூல் எனும் இரு அலகும் பயன்படுத்தப்படுகின்றது. வேலை பற்றிய கணிப்புகளை நோக்கும்போது இங்கு நபர் ஒருவர் குறித்த திணிவுடைய பொருளொன்றை 10 நியூட்டன் விசையை பிரயோகித்து 2 மீட்டர்களுக்கு அப்பொருளினை அசைப்பதை இப்படம் காட்டுகின்றது. இங்கு மனிதனால் வழங்கப்பட்ட விசையானது 10 நியூட்டன் ஆகும். இவ்விசையை பிரயோகித்து விசையின் திசையில் பிரயோக புள்ளி அசைந்த தூரம்
இரண்டு மீட்டர் ஆகும். ஆகவே பிரயோகிக்கப்பட்ட விசையினால் செய்யப்பட்ட வேலை சமன் விசை தர விசையின் திசையில் பிரயோக புள்ளி அசைந்த தூரம் எனும் சமன்பாட்டால் தரப்படும். இங்கு விசை 10 நியூட்டன் தர விசையின் திசையில் பிரயோக புள்ளி அசைந்த தூரம் 2 மீட்டர் ஆகும். ஆகவே செய்யப்பட்ட வேலை சமன் 20 நியூட்டன் மீட்டர் அல்லது சர்வதேச அலகில் குறிப்பிடும்போது 20 ஜூல் ஆகும். அருகிலுள்ள படமானது பொருளொன்றை 1 நியூட்டன் விசையை பிரயோகித்து 1 மீட்டர் தூரத்திற்கு அசைப்பதை காட்டுகின்றது. இங்கு வழங்கப்பட்ட விசை 1 நியூட்டன் ஆகும். விசையின் திசையில் பிரயோக புள்ளி அசைந்த தூரம் 1 மீட்டர் ஆகும். ஆகவே பிரயோகிக்கப்பட்ட விசையினால் செய்யப்பட்ட வேலை விசை தர விசையின் திசையில் பிரயோக புள்ளி அசைந்த தூரம் எனும் சமன்பாட்டால் காட்டப்படும். ஆகவே விசை 1 நியூட்டன் தர விசையின் திசையில் பிரயோக புள்ளி அசைந்த தூரம் 1 மீட்டர் ஆகும். ஆகவே செய்யப்பட்ட வேலை 1 நியூட்டன் மீட்டர். இது சர்வதேச அலகில் 1 ஜூல் ஆகும். எனவே பொருளொன்றை 1 நியூட்டன் மாறாத விசையை பிரயோகித்து அவ்விசையின் திசையில் 1 மீட்டர் தூரத்திற்கு அசைப்பதால் செய்யப்பட்ட வேலையின் அளவு 1 ஜூல் ஆகும் என்பதை விளங்கிக் கொண்டுள்ளீர்கள். அருகிலுள்ள படமானது பழுதூர்க்கும் வீரர் ஒருவர் 50 கிலோகிராம் நிறையுடைய பொருளை 2 மீட்டர்கள் உயர்த்துவதை இப்படம் காட்டுகிறது. ஆகவே இவர் செய்த வேலையை நாம் காணும்போது பொருளின் திணிவு 50 கிலோகிராம் என தரப்பட்டுள்ளது. புவியீர்ப்பிலான ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 ஆகும். ஆகவே பொருளின் நிறை W சமன் MG. இங்கு நிறை 50 கிலோகிராம் தர புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 ஆகும். எனவே பொருளின் நிறையானது 500 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 அல்லது 500 நியூட்டன் ஆகும். இவ்விசையை பிரயோகித்து பொருளை ஏற்படுத்திய இடப்பெயர்ச்சி 2 மீட்டர் ஆகும். எனவே நாம் வேலையை காணும்போது செய்யப்பட்ட வேலை சமன் விசை தர விசையின் திசை வழியே இடப்பெயர்ச்சி எனும் சமன்பாட்டில் பிரதியிடுகின்றோம். இங்கு விசை 500 நியூட்டனும் இவ்விசையின் திசை வழியேயான இடப்பெயர்ச்சி 2 மீட்டரும் ஆகும். ஆகவே செய்யப்பட்ட வேலையானது 1000 நியூட்டன் மீட்டர் என பெறப்படுகின்றது. இதனை நாம் சர்வதேச அலகில் குறிப்பிடும்போது 1000 ஜூல் என குறிப்பிடுகின்றோம். இங்கு 1000 ஜூலானது 1 கிலோ ஜூல் ஆகும். எனவே மாணவர்களே, இவ்வலகை நீங்கள் கற்றுக்கொண்டதன் மூலம் வேலைக்குரிய சமன்பாடாக வேலை சமன் விசை தர விசையின் திசையில் பிரயோக புள்ளி அசைந்த தூரம் என்பதையும் வேலையின் பருமனை நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல் என்னும் அலகுகளில் அளவிடப்படுகின்றது என்பதையும் அறிந்து கொண்டுள்ளீர்கள்.